எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். வார வாரம் உங்கள் எல்லாரையும் குருஜி நேரத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இந்த வாரம் வந்து நம்மளுடைய ஆதித்ய குருஜி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள், கல்யாணம், வேலை, இந்த மாதிரி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் குருஜியை வெல்கம் பண்ணிக்கிறேன். வணக்கம் குருஜி. குருஜி, நம்ம வார வாரம் வந்து நம்ம காலர்ஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி சில க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதியை வந்து மதியால் வெல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் கூட நடந்தது. சுபஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் போயிட்டுருக்கும்போது பேனர் விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன பொண்ணு, அவங்களுக்கு வந்து ஒரு 20 வயசு அப்படிங்கிற வயசு இருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு விபத்தால் ஒரு மரணம் நடந்தது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு விதி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா, இல்லை வந்து எப்படி அதை எடுத்துக்கிறது? நீங்க கேக்குறது விதிய மதியால வெல்லலாம் அப்படின்னு சொன்னா அந்த சுபஸ்ரீயோட மரணத்தை தவிர்த்திருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. சுபஸ்ரீயோட மரணம், ஜோதிடம் வந்து எல்லா விஷயங்களையும் ஏற்கனவே வந்து ஃபிக்ஸட் அப்படின்னு தான் சொல்லுது. ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றை, ஏற்கனவே எங்கோ ஒரு இடத்தில் பரம்பொருளால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றை நாம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஒரு மேடையில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி இது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கையை சொல்லுகிறோம் ஜோதிடத்தில். அப்படி இருக்கும்போது சுபஸ்ரீ வந்து சமீபத்தில் ஒரு பேனர் விழுந்ததுனால, ஒரு ஒரு ரொம்ப சின்ன பெண்ணு, அவங்களுடைய தோற்றங்கள், அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போன மாதிரியான ஒரு துக்கம் நமக்கு கண்டிப்பாக இருந்தது. அதுவும் அவர் இறந்தது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம். அவங்க பாட்டில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பேனர் விழுகுது, பின்னாடி வந்து அது அந்த தண்ணீர் லாரி, இந்த விஷயங்கள்லாம் கவனித்தது எல்லாருக்குமே ஒரு மனம் கனத்து போகின்ற மாதிரியான ஒரு ஒரு விபத்து அது. அதை வந்து விதின்னு தான் நாங்கள் சொல்கிறோம், ஜோதிடத்தில் விதி. இங்கே ஏற்கனவே எல்லாமே ஃபிக்ஸடான ஒரு விஷயந்தான். இப்போ தனி மனித மரணம் வந்து ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லும்போது, இப்போ நீங்கள் அதே நான் வேறு மாதிரி கொண்டு வேறு மாதிரி சொல்லுவேன். இப்போ ஒரு சுனாமி வருகிறது, இப்போ சமீபத்தில் நடந்த இந்தோனேஷியாவில் நடந்த சுனாமியில் வந்து கிட்டத்தட்ட இந்தோனேஷியாவில் மட்டுமே 100,000 பேருக்கு அதிகமானவர்கள் இறந்து போனார்கள். பூகம்பங்கள் திடீர்னு வருது, ஒரு பூகம்பங்கள் இதில் 10,000 கணக்கில் 1,000 கணக்கில் இறந்து போகிறாங்க, ஒரு பெரிய விபத்து. இந்த மாதிரியான அமைப்புகளை பேரழிவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து நாங்கள் வேறு மாதிரி சொல்லுவோம். அது வந்து தனி மனித விதிக்குள்ளே வராது. இப்போ இந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஜோதிடத்தில் நாங்கள் விதி மதி கதி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். 3 விதங்களை சொல்கிறோம். விதி மதி கதி அப்படின்னு சொன்னாலே, விதி என்பது லக்னத்தையும் லக்ன நாயகனையும், மதி என்பது ராசியையும் ராசிநாதனையும், கதி என்பது சூரியனை குறிக்கும். ஒரு 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 பழமொழிக்கு எத்தனை விதமான அர்த்தங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம், அது எந்த அர்த்தத்தை நம்ம வந்து உண்மையாக இருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். ஜோதிட ரீதியாக இதை எடுக்க போனால், லக்னம் வலுவாக இல்லாத ஒரு நிலைமையில் விதியை மதியால் வெல்லலாம். அதாவது ராசி சரியாக இருக்கும்போது அந்த ராசியை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வெல்லலாம்னு சொல்கிறதுக்காக வந்த விஷயந்தான் விதியை மதியால் வெல்லலாம். அதையே வந்து பகுத்தறிவாளர்கள் வேறு விதமாக சொல்லுவார்கள், உனக்கான விதி இப்படித்தான் இருக்கும்போது உன்னுடைய மதி என்று சொல்லப்படக்கூடிய புத்தியால் நீ வந்து அதை வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர தமிழ் வந்து ஒரு தனிப்பெரும் செம்மொழி. இந்த தமிழை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் விளையாடலாம், எந்த ஒரு அர்த்தத்திலையும் வந்து சொல்லக்கூடிய அத்தனைக்கும் பொருந்துகின்ற ஒரு செம்மொழின்றதுனால இந்த பழமொழிகளை ஜோதிடத்தில் எடுத்துக்க வேண்டாம். இப்போ நீங்கள் 2வது கேட்ட சுபஸ்ரீயோட விஷயத்தில் அன்றைக்கு அந்த மரணம் வந்து அவருக்கு நிச்சயமாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். சுபஸ்ரீ அவர்களுடைய ஜாதகம் நமக்கு தெரியாது, ஆனால் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ஒரு அனுபவமுள்ள ஜோதிடரால் அந்த சுபஸ்ரீ அவர்களுடைய மரணம் வந்து அன்றைக்கு தான் அந்த விதமான அமைப்புகளில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது, அதாவது உடல் சிதறி ஒரு ஒரு கோரமான முறையில் அவர் மரணம் அடைய வேண்டும் என்பது அது ஒரு நிச்சயமான ஒன்றாக கண்டிப்பாக இருந்திருக்கும். அதில் வந்து ஜோதிட ரீதியிலான சந்தேகங்கள் எதுவும் தேவையில்லை. இது போன்ற விபத்துகளுக்கு, அதாவது திடீர் மரணம், ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது, அல்லது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயத்திற்கு, செவ்வாய் சனி ராகு என்று சொல்லப்படக்கூடிய 3 பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கணும்ட்டு நம்முடைய வின் தொலைக்காட்சிகளில் அடிக்கடி இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆக ஒரு ஆயுள் எப்போது முடியும் அப்படிங்கிறது, ஒரு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து லக்னம், லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, 8வது இடத்தவன் சனி, இந்த கிரகங்களுடைய தொடர்புகளில் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு சுவரான மரணம், ஒரு நல்ல விதமான மரணம், துர்மரணம், ரெண்டு மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதைத்தான் நீங்கள் விதின்னு சொன்னீங்க. ஒரு சுவரான மரணம்னு சொன்னால், ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு 60, 70, 80 வயது ஆன ஒருத்தர் தூக்கத்திலேயே இறந்து போனார், ராத்திரி படுத்தார், காலையில் எந்திரிக்கலை, ரொம்ப நல்ல சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சுப மரணம், நல் முடிவுன்னு எடுத்துக்கலாம். இப்போ சுபஸ்ரீ அவர்கள் வந்து மிக இளம் பருவத்தில் எதிர்பாராத விதமாக, அதுவும் ஒரு கோரமான முறையில் உடல் சிதறி இறக்கிறதான் துர்மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் சொல்லுகிறது. இந்த துர்மரணத்திற்கு செவ்வாய் சனி ராகு போன்ற விஷயங்கள், 3 கிரகங்கள் சேர்ந்து ஒரு சம்பவம் அல்லது ஒரு செயல் என்பது கிரகங்களின் கூட்டுச் சேர்க்கைன்னு அடிக்கடி நான் எழுதியிருக்கிறேன்.
அப்போ அந்த கிரகங்களின் கூட்டு சேர்க்கைன்ற போது 9 கிரகங்களில் விபத்தினை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய கிரகம் எது அப்படின்னு சொன்னால், அவரவர்களுடைய ஜாதகத்தில் 6 அதிபதி விபத்திற்கு, 6-8 விபத்திற்கு அதிபதியாக விபத்தை தருபவர்களாக இருப்பார்கள். இந்த 6 அதிபதிகளோடு அவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி ராகு என்று சொல்லப்படக்கூடிய கெட்ட விஷயங்களை கெட்ட விதமாக கெட்ட இடங்களில் தரக்கூடிய கெட்ட கிரகங்களான செவ்வாய் சனி ராகு ஒரு ஒரு 6-8 இந்த காம்பினேஷனில் போய் சேரும்போது ஒருவர் விபத்தில் துர்மரணமாக ஒரு உடல் சிதறி உடலை பார்க்க முடியாத அமைப்பில் மரணம் அடைகிறார். அவருக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அந்த 8 அதிபதி வலுவிழந்து தான் இருக்கணும். ஒரு ஆயுள் முடியும் போது மட்டுமே வந்து விபத்து நடக்குது, எப்படி நடக்குதுன்றது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறதுனால, தனி மனித ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விபத்து நடக்குதுன்னா அது நிச்சயமாக அவருக்கு அன்றைக்கு அவர் இந்த உலக வாழ்க்கையில் விட்டு வெளியே போகிறார் அப்படின்றது அன்றைக்கு உறுதியாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் விதியினாலும் மதியினாலும் வெல்ல முடியுன்றது நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இப்போ அதையே சுபஸ்ரீ அவர்கள் நினைச்சிருந்தா கூட அவருடைய புத்திசாலித்தனத்தால் அதை வந்து ஜெயித்து காட்டியிருக்க முடியுமா அப்படின்றதுக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பழைய புராண கதைகளில் கூட ஒரு வேடன் வந்து ஒருவர் வந்து தன் மனைவியோடு வந்து ஒரு மரத்திற்கு அடியில் தங்கிட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி தண்ணீர் கேட்க, அந்த தண்ணீர் கேட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அந்த மனைவி வந்து இறந்து அம்பால வந்து இறந்து கிடக்க, அப்போ அந்த அம்பால இறந்து கிடந்தது அந்த பக்கத்தில் இருந்த வேடனுடைய அம்பால தான் என்னுடைய மனைவி இறந்துட்டா அப்படின்ற ஒரு கதையெல்லாம் உண்டு. கடைசியில் பார்த்தா யமதூதர்கள் வந்து அந்த மேலே ஏற்கனவே ஒரு இலையில் சிக்கியிருந்த அம்பை தள்ளி விட்டு அந்த பெண் இறந்தால் வேடனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பாண்டிய மன்னனுக்கு உணர்த்தினதா ஒரு புராண கதை கூட உண்டு. அதாவது ஒரு இறப்பு அல்லது ஒரு மரணம் நடக்கும்போது பார்த்தீங்களானா துர்மரணம் நடக்கும்போது பார்த்தீர்களேயானால் அந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான சம்பவம் நடக்கும். அதற்கு தான் அந்த கதையை உதாரணமாக சொன்னேன். இந்த கதையை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவர் வந்து மனைவியோட காடு வழியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மனைவி தண்ணீர் கேட்க, இவர் மனைவியை மரத்தடியில் விட்டுட்டு தண்ணீர் கேட்க போயிட்டு திரும்பி வந்துட்டு தண்ணீர் எடுத்து கொண்டு வரும்போது அம்பு பாய்ந்து மனைவி இறந்து கிடக்கும்போது எப்படி இறந்தாலும் தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற வேடன் தான் என்னுடைய மனைவியை கொன்று விட்டான் என்று பாண்டிய மன்னனுக்கு முன்னாடி வந்து நிற்க, பாண்டிய மன்னன் ஆதாரம் இல்லாமல் எப்படி தண்டிப்பது என்ற போது இறைவன் கனவில் வந்து நடந்ததை கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே மேலே ஒரு கிளையில் தைக்கப்பட்டிருந்த அம்பை வந்து யமதூதர்கள் தள்ளி விட்டு அந்த அம்பால் தான் வந்து அந்த மனைவி இறந்தாலே தவிர இவன் வேடனுடைய தப்பால் இறக்கலை அப்படின்ற மாதிரி அன்றைக்கு சுபஸ்ரீயோட மரணத்தை கூட பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமராவில் நம்ம பார்த்தோம். அதாவது அந்த தட்டி ஒரு 10 முன்னாடி சுபஸ்ரீ வரும்போது தான் அந்த தட்டி வந்து விழுகிறது. ஒரு பெரிய காற்று அடித்து அந்த தட்டி வந்து அந்த பெண் மேலே விழுகிறது. அந்த பெண் வந்து தவறி விழுந்து அந்த பின்னால் வந்த லாரியில் வந்து அந்த பெண்ணை சிக்கிறாங்க. ஆக எல்லாமே வந்து அந்த நேரத்தில் நான் ஜோதிடம் எப்படி சொல்கிறதா இருந்தால் நான் வேறு மாதிரி சொல்லிவிடுவேன். அந்த நேரத்தில் எப்படி அந்த காற்று அடிக்க இருந்தது, அந்த காற்றின் மூலமாக அந்த தட்டி எப்படி வந்து அந்த பெண்ணுக்கு முன்னால் சரியாக அந்த பெண் மேலேயே வந்து விழுகுது அப்படின்றது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் நம்முடைய ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறதே தவிர, விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது எல்லா நிலைகளும் இல்லை. எல்லா நேரங்களிலும் விதியை மதியால் வெல்ல முடியாது. ஏனென்றால் விதி என்பது நமக்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தனி மனிதன் ஒருவனுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்போ வந்து மதியால் வெல்ல முடியாது. அப்போ பரிகாரங்கள் எதற்கு அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பரிகாரங்கள் வந்து இறைவனின் துணையோடு இந்த விதியை நிச்சயித்த ஒரு பெரிய அதிகாரமுள்ள பரம்பொருள் அந்த விதியை மட்டும் மாற்ற முடியும். அதாவது அவரால் தான் அதை மாற்ற முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பரிகாரங்களின் மூலம் இவற்றை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறை வழிபாடு மூலமான பரிகாரங்களின் மூலமாக அந்த விதியை வெல்லுவதற்கான முயற்சிகளை நாம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் வேத ஜோதிட விதி. ஆகவே விதியை மதியால் வெல்வதும் தனி மனிதனுடைய கையில் இல்லை, அது பரம்பொருளின் கையில் இருக்கிறது. பரம்பொருள் அனுமதிக்கும் பட்சத்தில் நம்முடைய விதியை வந்து மாற்றி அமைக்கின்ற அதிகாரத்தை கொண்ட அந்த பரம்பொருள் அனுமதிக்கும் பட்சத்தில் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் உண்மை.